அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎம்எஸ் வீக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தமிழகத்துல கடந்த 2-3 நாட்களாகவே அதிகமாக இருக்கக்கூடியது வந்து இந்த மின்வெட்டு அப்படிங்கிறது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு அப்படிங்கிறது மிகவும் அதிகமாக இருக்கிறது. இதனால வீட்டில இருந்து வேலை செய்யறவங்க, பள்ளிக்கு போகக்கூடிய பிள்ளைகள், வீட்டிலேயே இருந்து பயிலக்கூடிய மாணவர்கள், தொழில்துறை நிறுவனங்கள் என்று அனைத்து தரப்பினருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமைந்திருக்கிறது. இது எதனால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தமிழகத்தில் நாளொன்றுக்கு தேவையான மின்சாரம் எவ்வளவு, அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 17,500 மெகாவாட் அப்படிங்கிறது தான் தமிழகத்தில் மொத்தமாக தேவைப்படக்கூடிய ஒரு அளவு. இதில் 4,900 மெகாவாட் வந்து மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு கிடைக்கப்பெறுகிறது. மீதம் இருக்கக்கூடிய மின்சாரத்தை வந்து தமிழகத்திலேயே தயாரிக்கிறோம். தமிழகத்தில் 70-80% மின்சாரம் வந்து நிலக்கரியின் வாயிலாகத்தான் தயாரிக்கப்படுகிறது. எனவே தமிழகத்தில் தமிழக மின்சார வாரியத்திற்கு நாளொன்றுக்கு 77,000 டன் நிலக்கரி வந்து தேவைப்படுகிறது தமிழகத்திலேயே தயாரிக்கக்கூடிய மின்சாரத்திற்காக. இதனுடைய அளவு இப்பொழுது வந்து குறைந்திருக்கிறது நிலக்கரியின் தட்டுப்பாடு காரணமாக. மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த நிலக்கரி அப்படிங்கிறதுனுடைய அளவு வந்து குறைந்திருக்கிறது. ஏன்னா மத்திய அரசிடமே இந்த நிலக்கரி அப்படிங்கிறது மிகவும் குறைந்த அளவில் தான் இருக்கிறது. இதில் குறிப்பாக வந்து சொல்ல வேண்டுமென்றால், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 175 மேற்பட்ட இந்த மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிலையங்களில் வந்து கிட்டத்தட்ட 100 மின் நிலையங்களில் வந்து இந்த நிலக்கரியினுடைய அளவு வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே இந்தியா முழுவதும் இந்த மின்வெட்டு அப்படிங்கிறது ஒரு பூதாகரமான ஒரு விஷயமாக மாறக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். தமிழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க, இன்று இருக்கக்கூடிய நிலை வந்து கிட்டத்தட்ட 200,000 டன் நிலக்கரி மட்டுமே தமிழகத்தில் கையிருப்பு இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு 3-4 நாட்களுக்கு வந்து மின்சாரம் தயாரிப்பில் வந்து எந்த ஒரு தோய்வு நிலையும் இருக்காது. ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களுக்கு தேவையான நிலக்கரி வந்து உடனடியாக மத்திய அரசு வந்து தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும். இதில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, தமிழகத்தில் இந்த 77,000 டன் நிலக்கரியை வைத்து கிட்டத்தட்ட 4,300 மெகாவாட் மின்சாரம் வந்து தயாராகிறது. இந்த 4,300 மெகாவாட் மின்சாரம் தினசரி வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு அளவாக இருந்து வருகிறது. இதில் வந்து இன்று கடந்து 2-3 நாட்களாக வந்து 3,100 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே வந்து தயாராகிறது. மீதம் இருக்கக்கூடிய இந்த தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து நம்ம வெளிச்சந்தையில் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து தான் வாங்கணும். அப்படி வாங்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு யூனிட் மின்சாரத்தினுடைய விலை 20 ரூபாயாக இருக்கிறது. அதாவது சராசரியாக இது போன்ற சூழ்நிலைகளில் தமிழக மின் வாரியத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் வந்து வருவாய் இழப்பு தான் ஏற்படுகிறது அப்படின்னு தமிழக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற நிலையை வந்து மாற்ற வேண்டும். மத்திய மாநில அரசுகள் வந்து உடனடியாக இது போன்ற ஒரு சூழல் வந்து நிலவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதோ அல்லது உள்நாட்டிலேயே அதற்கான ஏற்பாடுகள் செய்வதையோ வந்து மும்முரமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் மின்சாரம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியமாக, தினசரி வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. வீடுகளில் இருந்து மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் வரை இந்த மின்சாரம் இல்லாமல் தொழில்களோ அல்லது படிப்போ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய வேலையோ எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக பொதுமக்களுக்கு இருக்கும். இது போன்ற ஒரு நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டும். எனவே அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த மின்வெட்டு குறித்தின உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நம்மளுடைய இந்த பதிவில் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற ஒரு நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய பரிந்துரைகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.